அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்த ஒரு வீடியோ, பாசுமதி அரிசியை உதிரி உதிரியாக அதே நேரத்தில் உடையாமல் எப்படி வேக வைக்கலான்றத பார்க்க போகிறோங்க. இதை ரெண்டு விதமாக பண்ண போகிறேங்க, ஒன்று குக்கர் மெத்தட், இன்னொன்று ட்ரெடிஷ்னல் மெத்தட். வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஒரு கப் பாசுமதி அரிசி இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பை எடுத்திருக்கேங்க, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எந்த மெஷர்மெண்ட் வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் அதே இதில் தண்ணி சேர்க்கணும், அதுதான் முக்கியம். இப்போ இதை நல்லா கழுவிக்கலாங்க. இப்போ பாசுமதி அரிசி நல்லா கழுவியாச்சு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த 20 நிமிஷம் ஊற வைக்கிறது ரொம்ப முக்கியம், அப்போ தான் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும். நீங்கள் எந்த அரிசி எடுத்திருந்தாலும் 20 நிமிஷம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, அரிசி நல்லா ஊறியிருக்கு. இப்போ சாதத்தை வடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சாதம் வடிக்கிற பாத்திரத்தில் நான் 7 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக குழஞ்சி போயிடும், அதனால் அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம அரிசி போடணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். வெறும் அரிசி மட்டும் தாங்க சேர்க்கணும், தண்ணியை சேர்க்காதீங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொதிக்க ஆரம்பித்தோடனே சிம்மில் வச்சுருங்க. பாசுமதி அரிசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் வெந்துடும், அதனால் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை ஸ்லோவில் 8-10 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா போதும், கரெக்டாக வெந்துடும். இப்போ 8 நிமிஷம் ஆகிடுச்சுங்க, அரிசி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரிசி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ சாதத்தை வடிச்சிடலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க, கஞ்சியெல்லாம் வடிஞ்சிருச்சு. பாசுமதி அரிசி பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சுருங்க. அதே பாத்திரத்தில் இருந்ததுன்னா இன்னும் குக் ஆகிக்கிட்டே இருக்கும், அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு தட்டில் இது மாதிரி ஆற வச்சிட்டிங்கன்னா நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. இப்போ சாதம் நல்லா ஆறிடுச்சுங்க, பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு. இப்போ பாசுமதி அரிசியை குக்கரில் எப்படி வேக வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ குக்கரில் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். வெறும் அரிசி மட்டும் சேருங்க, தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ அடுத்து 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாசுமதி அரிசி தனியாக வேக வைக்கும் போது 1:1 சேர்த்தா போதுங்க. ஏன்னா இதில் வெங்காயம் இல்லை, தக்காளி இல்லை, எந்த காய்கறியுமே நம்ம சேர்க்கவே இல்லை, அதனால் 1.5 கப் தண்ணியே போதும். கொஞ்சம் உப்பு, இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய். நான் நெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீட்டில் நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க போதும், நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெய் சேர்க்கறதுனால அரிசி நல்லா உதிரி உதிரியாக வருங்க. இப்போ மூடி போட்டு குக்கர்லேருந்து 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. அப்படி இல்லைனா ஸ்லோலே 8 நிமிஷம் வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கர்லேருந்து 2 விசில் வந்துருச்சுங்க. இதை மெதுவாக கலரிக்கலாம், பாருங்கள் உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ பாசுமதி அரிசி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இது ஒரு பெரிய தட்டில் நம்ம ஆற வச்சிடலாம். இது மாதிரி ஒரு பெரிய தட்டில் 15 நிமிஷம் நல்லா ஆற வச்சுடுங்க. குக்கரில் வெந்துட்ட பிறகு இது மாதிரி நீங்கள் தட்டில் போட்டு ஆற வச்சிடணும். குக்கர்லேயே இருந்ததுன்னா அந்த சூட்லேயே நல்லா குக் ஆகிட்டு சாதம் உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க, சாதம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாசுமதி அரிசியை 2 விதமாக வேக வச்சாச்சுங்க. இதே மெத்தட் படி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உதிரி உதிரியாக வரும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.